இப்போது நம்ம எல்லாரும் பூமியில் வாழ்ந்துகிட்ருக்குறோம். இதே மாதிரி நிலாவில் போய் வாழ முடியுமா, செவ்வாயில் போய் வாழ முடியுமா, அந்த இடத்துல சிச்சுவேஷன் பூமியில் இருக்கிற மாதிரி உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம பூமியோட மேல் தளத்தில் தான் நாம் இருக்கோம். இதே மாதிரி பூமிக்கு கீழே, பூமிக்கு நடுவில் ஒரு உலகம் இருந்து அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருந்து, அந்த வழியை நாம் இது வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருந்து கீழே இருக்கிற உலகத்தில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சி அது வழியாக மேலே வந்து மேலே இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆட்சி பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி தான் நீ சொல்கிறது. கடலுக்குள்ளே இருக்கிற ப்ளூ ஹோல் தானே, அதுக்குள்ளே போனவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த ப்ளூ ஹோல் வேறு உலகத்துக்கு போகிற ஒரு வழியா? அப்போது அந்த உலகத்தில் மக்கள் இருப்பாங்க தானே, அப்போ அந்த மிஸ்ட்ரியெல்லாம் உண்மையா? இந்த மாதிரி ப்ளூ ஹோலை பற்றின மிஸ்ட்ரியை தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கணேஷ்குமார், வெல்கம் டு GK007. நம்ம எல்லோரும் சின்ன வயசில் ஆஃப்டர்ஸ் போட்டுக்கிட்டு பேப்பர் கப்பல் செஞ்சதுலேருந்து டைட்டானிக் கப்பல் வரையும் எப்போ மனுஷன் தண்ணி மேலே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தானோ அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது தான் ப்ளூ ஹோல் அப்படிங்கிறது. இந்த ப்ளூ ஹோல்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, அவ்வளோ பெரிய கடலில் அந்த இடம் மட்டும் ரொம்ப டார்க் ப்ளூவாக இருக்கும், அதனால தான் அதோடய பேர் ப்ளூ ஹோல்னு வந்தது. அது மட்டும் இல்லை, அது பெரிய ஹோலாகவும் இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளே இது வரைக்கும் நிறைய பேர் போனதே இல்லை, ஏன்னா அது ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு தெரியாது இல்லையா, அதனாலேயே அதுக்குள்ளே யாரும் அதிகமாக போனதே இல்லை. இது 1970களில் கண்டுபிடிச்சது. இந்த ப்ளூ ஹோலை கடலோட கண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட கண்ணில் எப்படி கண்மணி ரொம்ப கருப்பாக சின்னதாக இருக்குதோ அதே மாதிரி அவ்வளோ பெரிய கடலில் இந்த ப்ளூ ஹோல் ரொம்ப சின்னதாக கருப்பாக இருக்கும், அதனால தான் இதை கடலோட கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளூ ஹோல் அமெரிக்காவில், எகிப்தில், தென்சீன கடல்னு சொல்லி நிறைய இடத்துல இருக்குது. இதனால் சீன மக்கள் அந்த ப்ளூ ஹோலை பார்த்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இது வேறு உலகத்துக்கு போகிற வழி, இதுக்குள்ளேருந்து ஒரு டிராகன் வெளியே வருது, அந்த டிராகன் தான் சீன மக்கள் எல்லாரையும் ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சில மக்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இது வேறு உலகத்துக்கு போகிற வழி, இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா பூமியை விட்டு வெளியே போயிடலாம், பூமியை விட்டு இன்னொரு உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு கூட நிறைய கதைகள் உருவாக ஆரம்பிச்சுது. ஒழுங்காக சாப்பிட்றா இல்லை ப்ளூ ஹோலுக்குள்ளே இருக்கிற டிராகன் வந்து உங்களை கடிச்சு தின்னுடும் அப்படின்னு குழந்தைகளை வேணால் பயமுறுத்தலாம், ஆனால் சயின்டிஸ்ட்டை பயமுறுத்த முடியுமா? அவங்க இதை எக்ஸ்கவேஷன் பண்ணி பார்க்குறாங்க. இது ஃபஸ்ட் எக்ஸ்கவேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சரியாக தெரியலை, ஆனால் இதுக்கு உள்ள நிறைய டைவர்ஸ் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணி பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. போனவங்களில் 2 டைவர்ஸ் அங்கேயே இறந்து போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு சரியாக தெரியலை, ஆனால் December 2018 ஒரு எக்ஸ்கவேஷன் நடக்குது. அதில் எரிக்கா பேகம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பைலட், சப்மரீன் பைலட், அதுக்குள்ளே போய் எக்ஸ்கவேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க உள்ளே போகும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப டார்க்காக இருந்திருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஹைட்ரேஷன் சல்ஃபைடு மட்டும் அதிக அளவில் இருந்திருக்கு. அந்த இடத்துல தொங்குகிற பாறைகளை பார்த்துருக்குறாங்க. தொங்குகிற பாறைகளுங்கிறது தலைக்கு மேலே தானே தொங்கணும், அப்போது அதுவும் வேறு உலகத்துக்கு போகிற வழிதானோ அப்படின்னு அவங்களும் நினச்சிருக்காங்க. ஆனால் தெளிவாக ஆராய்ஞ்சு பார்த்ததில் தான் தெரியுது, அது பெரிய பெரிய சுண்ணாம்பு பாறைகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பாறைகள் ஏன் அந்த மாதிரி உருவாச்சு, இந்த ப்ளூ ஹோல் எப்படி உருவாச்சு, இந்த தொங்குற பாறைகள் எல்லாம் எப்படி இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த ப்ளூ ஹோலுங்கிறது 14,000 வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாயிருக்குது. இது எப்படி உருவாச்சு அப்படின்னா, 2 டெக்டானிக் பிளேட் ஒன்றா போய் மோதினதுனால பெரிய பெரிய மலைகள் உருவாகும் இல்லை, இப்போ இமயமலை கூட அப்படி தானே உருவாயிருக்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய சுண்ணாம்பு பாறைகள் உருவாயிருக்குது. அந்த பாறைகளுக்கு மேலே 14,000 வருஷங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய பனிப்பாறைகள் எல்லாம் அடுக்கடுக்காக படிஞ்சிருந்துருக்கு. இந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருக ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த சுண்ணாம்பு பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து ரொம்ப இலகுவாக இருந்த இடத்துலலாம் உடஞ்சி உள்ளே விழுந்துருக்கு. ரொம்ப திக்காக இருந்த இடத்துலலாம் அந்த பாறைகள் அப்படியே தொங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் அவங்க பார்த்து அந்த தொங்குற பாறைகள் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க பண்ண எக்ஸ்கவேஷன் மூலியமாக தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அந்த ப்ளூ ஹோலுங்கிறது வேறு உலகத்துக்கு போகிற வழியெல்லாம் கிடையாது. அந்த ப்ளூ ஹோலுங்கிறது வெறும் ஒரு 300 மீட்டர், கடலோட மட்டத்திலிருந்து ஒரு 300 மீட்டர் ஆழம் வரையும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ப்ளூ ஹோலுக்குள்ளே
அதிக அளவில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கிறதுனால அந்த இடம் ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சுத்தமாக ஆக்சிஜனே இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க உள்ளே வரும்போதே அந்த இடத்துல நிறைய சிப்பிகள் இருந்திருக்கு. அந்த சிப்பிகள் எல்லாமும் செத்து போயிருந்திருக்கு. ஏன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லை. அதனால தான் நிறைய டைவர்ஸ் உள்ள குதிச்சப்பவும் அந்த இடத்துல டார்க்காக இருந்தது ஒரு காரணமும், ரெண்டாவது காரணம் அந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் டைவர்ஸ் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ப்ளூ ஹோலுங்கிறது கடல்லையும் இருக்குது, கடலை விட்டு தள்ளியும் இருக்குது. கடலை விட்டு தள்ளி இருக்கிற இடத்துல எந்த உயிரினமும் உயிர் வாழவே இல்லை. அதுக்குள்ளே ஏதாவது விழுந்துச்சு அப்படின்னா உயிர் வாழ முடியாமல் இறந்து தான் போகுது. ஆனால் கடலில் இருக்கிற ப்ளூ ஹோல் வழியாக சில உயிரினங்கள் உள்ளே போனால் அந்த உயிரினங்கள் உயிர் வாழுது. எது வரைக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கிற லெவல் வரைக்கும் தான் உயிர் வாழுது. அதுக்கு கீழே போச்சுன்னா அந்த சிப்பிகள் மாதிரி இறந்து தான் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோரிடாவில் ஒரு ஐஸ்லேண்டில் ப்ளூ ஹோல் ஒன்று இருந்திருக்கு. அந்த ப்ளூ ஹோலுக்குள்ளே போன டைவர்ஸ் சில பேர் 14,000 வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன பல்லி, ஆமை, பாம்பு, முதலை இது மாதிரியான நிறைய உயிரினங்களோட எலும்பு கூடுகளை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ உயிரினங்கள் எந்த மாதிரி வாழ்ந்துருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. இந்த ப்ளூ ஹோல் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கும் அப்படின்றதுனாலேயே அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட அவதார பட டைரக்டர் மாதிரி நிறைய டைரக்டர் அந்த இடத்துக்குள்ளே ஏதாவது கிரியேச்சர்ஸ் உயிர் வாழ்தா, நம்ம கற்பனைக்கு மிஞ்சின ஏதாவது ஒரு உலகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் கூட பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லோரும் சொன்னது என்னென்னா அது ஒரு வேறு உலகத்துக்கு போகிற வழி, அந்த வழியிலிருந்து நிறைய கிரியேச்சர்ஸ் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள் கட்டுக்கதைகள் தான் உருவாக ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே கட்டுக்கதைகள் தான், ப்ளூ ஹோலுக்குள்ள பெரிசா வேறு எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எரிக்க பேக் உள்ளே போனப்போ 2 லிட்டர் வாட்டர் கேனை பார்த்துருக்காங்க, நிறைய பிளாஸ்டிக் பேக்ஸை பார்த்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் மக்கள் பிளாஸ்டிக்கை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது இதிலிருந்து தெளிவாக தெரியுது. இதே மாதிரி இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இவ்வளோ பெரிய உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வேறு உலகத்துக்கு போகிற ஒரு வழி இருந்து அந்த வழியாக நம்ம உள்ளே போய் அங்கே வாழ முடியுமா, அப்படி இல்லை அந்த இடத்துல இருந்து சில உயிரினங்கள் வந்து நம்ம ஆள முடியுமா, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது இருக்கும் டாடா பாய் வாட்டா.